எல்லாருக்கும் எனது வணக்கம். இப்போ ஒரு ட்ராக் மார்க்கிங்கை பற்றி ஒரு சின்ன கிளாஸ். என்ன அப்படின்னா, இந்த ட்ராக் மார்க்கிங் கிளாஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்தவோ, ஏஷியன் கேம்ஸ் நடத்தவோ, இல்லை நேஷனல் மீட்ஸ் நடத்தவோ இது கிளாஸ் எடுக்கப்படலை. ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர், இல்லை ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணாலும் வருஷத்தில் ஒரு தடவை ஒரு ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஆர் ஆனுவல் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் மீட் அந்த பள்ளியிலையோ கல்லூரியோ நடத்தியே ஆகணும். அதுக்காக இந்த கிளாஸ், இந்த மார்க்கிங் கிளாஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்தணும்னு நினைக்கிறதுக்காக இல்லை, ஏஷியன் கேம்ஸ் நடத்துறதுக்காக இல்லை. அதனால முதல்ல ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ராக் எப்படி பிளான் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் பெவின்சன் பேர் என்பதை தற்போது வந்து டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வி கல்லூரி முதல்வராக இருக்கிறேன். நான் 1974-75 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிபிஎட் படிக்கும் போது முதல்ல ட்ராக் மார்க்கு டாக்டர் கே வைத்தியநாத சார்கிட்ட படித்தேன். 75-76 அழகப்பா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் காரைக்குடியில் எம்பிஎட் முடித்தேன். 1977 அங்கேயே ஆசிரியராக பணியில் அமர்த்தப்பட்டேன். அழகப்பா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அங்கே டாக்டர் ஏ ஆதிச்சப்பிள்ளை, டாக்டர் இ கே சின்னம்மா ரெட்டி, ப்ரொஃபஸர் தாமஸ் மேத்யூ இவங்க மூணு பேர்கிட்டையும், டாக்டர் வைத்தியநாதன் நாலு பேர்கிட்டையும் தான் நான் ட்ராக் மார்க்கிங் படித்தது. ஸோ முதல்ல படித்தது வந்து 200 மீட்டர்ஸ் ட்ராக். ஏன் 200 மீட்டர்ஸ் ட்ராக் அப்படின்னா, எந்த கல்வி நிறுவனத்துக்கு நீங்கள் போனாலும் ஒரு ஹாக்கி கிரவுண்டோ இல்லைன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோ இருக்கும். அந்த கிரவுண்டுக்குள்ளே எப்படி அந்த ட்ராக் மார்க் பண்ணலாம், என்ன ஸ்ட்ரெயிட் எடுக்கலாம், எவ்வளோ கர்வ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அதுக்காக முதல்ல இந்த 200 மீட்டர்ஸ் ட்ராக் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஒரு ஹாக்கி கிரவுண்டுக்குள்ளேயோ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ளேயோ எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோ ஒரு ஹாக்கி கிரவுண்டோ செவ்வக வடிவத்தில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ட்ராக் வந்து நார்த் சவுத்தாக இருக்கும். முதல்ல அந்த கிரவுண்டுடைய சென்டர் பாயிண்டை கண்டுபிடிக்கணும். இதுக்கு இது ஈஸி மெத்தட். இது கயிறு கட்டி பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சுண்ணாம்பு லைன் போட்டாலும் சரி, இந்த மாதிரி கிரவுண்டாக பிரிச்சிடலாம். அதில் சென்டர் பாயிண்ட் வந்துடும். ஸோ ஒரு பாதி வந்து ஈஸ்டர்ன் சைடில் போயிடும், ஒரு பாதி வந்து வெஸ்டர்ன் சைடில் போயிடும். ஹரிசாண்டலாக அந்த கிரவுண்டை ரெண்டு பாதியாக பறிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட் எடுக்கணும். நான் வந்து என்ன அப்படின்னா 37 மீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, 200 மீட்டர்ஸ் ட்ராக் வந்து கர்வ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா டால் ஆத்லெட்ஸுக்கு அந்த கர்வில் ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், தேர்ட் லேன், ஃபோர்த் லேன், ஃபிஃப்த் லேன், சிக்ஸ்த் லேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த 37 மீட்டர்ஸ் எடுத்தா 37-38 வரைக்கும் எடுக்கலாம். ஹாக்கி கிரவுண்டாக இருந்தால் 37 மீட்டர்ஸ் எடுக்கலாம், ஃபுட்பால் கிரவுண்டாக இருந்தால் 38 எடுக்கலாம், ஈவன் 38.50 கூட எடுக்கலாம். ஃபுட்பால் கிரவுண்டு எடுத்தால் கர்வ் கொஞ்சம் ப்ராடாக வரும், இந்த டால் ஆத்லெட்ஸ் ஓடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இருக்கிறதுல ஃபுட்பால் கிரவுண்டை விட ஹாக்கி கிரவுண்டு கொஞ்சம் சின்னது. அதனால ஹாக்கி கிரவுண்டுக்குள்ளே அந்த சைஸுக்கு நம்ம எடுத்தோம்னா 37 மீட்டர் ஸ்ட்ரெயிட் வச்சோம் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு ஆப்டாக இருக்கும், கோல் போஸ்ட்டும் டிஸ்டர்ப் ஆகாது.
So in the center of the axis, 18.50 meters towards south, 18.50 meters towards north, 37 meters straight fix panni அந்த ரெட் கலர்ல சின்னதா போட்டிருக்கோம் பாருங்க ரெண்டு அது ரெண்டும் தான் இட் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் த ட்ராக் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அந்த ஆக்சிஸ் இருக்கணும் ஏன்னா மழை ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும்போது ஒரு மழை வந்துச்சுன்னா கூட அதை விட்ட உடனே டக்குன்னு உடனே ட்ராக்கை மார்க் பண்ணோம்னா அந்த ஆக்சிஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் ஸ்டாகர் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் ரிலே ஜோன்ஸாக இருக்கட்டும் அதனால இந்த ஆக்சிஸ் அப்படியே நம்ம வச்சிருக்கிறது நல்லது ஸோ 37 மீட்டர் ஸ்ட்ரைட் எடுத்துருக்கோம் ஏன்னா இந்த 37 ஏன்னா ஒரு ட்ராக் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் டூ கர்வ்ஸ் ஸோ ஒரு ஸ்ட்ரைட் வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்கும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் நார்த் சவுத்தாக ரெண்டு கர்வ் முதல்ல கருவு போட்டுட்டோம்னா அப்புறம் ஸ்ட்ரைட் போடுறது ஈஸி அதில் முதல்ல எப்படி கருவு போடுறது அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த 37 மீட்டர் ஸ்ட்ரைட்டை ரெண்டாக பிரித்து ஈஸ்டர்ன் சைடில் 37 வெஸ்டர்ன் சைடில் 37 கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வர்றது அதுக்கு தான் வி ஃபாலோ எ மெத்தட் கால் 3-4-5 மெத்தட்ஸ் இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு ஆக்சிஸிலிருந்து 3 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கணும் பேஸ்ல அடுத்து அதே ஆக்சிஸ்ல இருந்து 4 மீட்டர்ஸ் எடுத்து வெஸ்டர்ன் சைட்லயோ இல்லைன்னா ஈஸ்டர்ன் சைட்லயோ ஒரு ஆர்க் அடிக்கணும் 4 மீட்டர்ஸ் அதே மாதிரி அடுத்த சைட்லையும் 4 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கும் அடுத்து அந்த 3 மீட்டர்ஸும் அந்த சென்டர் லைனும் கிராஸ் பண்ற இடத்துல இருந்து ஆக்சிஸா வச்சு 5 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த ஆக்சிஸுக்கு வரும் பேஸ்ல 3 மீட்டர்ஸ் எப்பவுமே பேஸ்ல 3 மீட்டர்ஸ் எடுக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் 4 மீட்டர்ஸ் அதே மாதிரி 5 மீட்டர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த ஆக்சிஸ்ல இருந்து 4 மீட்டர்ஸ் எடுத்து நம்ம ஆர்க் அடிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்ட்ரைட்டா லைனே எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பண்ணிட்டு இப்ப 37 மீட்டர் ஸ்ட்ரைட் வந்துருச்சு ஸோ கிரவுண்டை வந்து நம்ம ரெண்டு ஹாஃபா பிரிச்சிருக்கோம் இதுல ஒரு கர்வு ஒரு ஸ்ட்ரைட் இன்னொரு ஸ்ட்ரைட் ரெண்டு சைடுக்கு வந்துடும் இப்ப எப்படி கர்வு அடிக்கிறது எப்படி ரேடியஸ் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ 200 மீட்டர் ட்ராக்ல ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸும் கர்வ் ரேடியஸும் எப்படி கால்குலேட் பண்றது ஸ்ட்ரைட் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 37 மீட்டர்ஸ் ஸோ ரெண்டு ஸ்ட்ரைட்டையும் நமக்கு இது பண்ணும்போது 37 + 37 74 மீட்டர்ஸ் அப்போ அந்த ரெண்டு கர்வில் 200 மீட்டர்ஸில் 74 மீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்ல போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 126 மீட்டர்ஸ் இந்த 126 மீட்டர்ஸ்ல பாதி 63 கர்வு வந்து 63 மீட்டர் வரணும் இன்னொரு கர்வு 63 மீட்டர் வரணும் அதுக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கோம் 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஸோ 126 மீட்டருங்கிறது அந்த ரெண்டு கர்வுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2 × 3.1416 × r = 126
இப்ப நாங்க படிச்ச காலத்துல அந்த பையுடைய வேல்யூ வந்து 22/7 22/7 ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் ஸோ தி எவல்யூஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அந்த பையுடைய வேல்யூ வந்து 3.1416 வச்சுட்டாங்க அதனால இனிமேல் எல்லா கால்குலேஷனுக்கும் பையுடைய வேல்யூ வந்து 3.1416 ஸோ இதை நம்ம இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறோம் ரேடியஸ் 126 divided by 2 into 3.1416 is equal to 126 divided by 6.2832. So answer is 20.05. அப்ப 20.05 மீட்டர்ஸ் எடுத்து நம்ம ஒரு சர்க்கிள் அடிச்சோம் அப்படின்னா அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 126 126 மீட்டரை எடுத்து அதுல ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சு அந்த லைன் மேலேயே அந்த ஆத்லெட் நம்ம ஓட சொன்னோம் அப்படின்னா கரெக்டா 126 மீட்டர்ஸ் ஓடுவார் ஸோ அதனாலதான் அந்த ரேடியஸுக்கு பேரு ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆனா அத்லட்டிக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு லைன் மேல ஓடக்கூடாது அப்ப லைன் மேல ஓடக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் அந்த சர்க்கிளை சிறுசாக்கணும் சிறுசாக்கிட்டு நீ தம்பி நீ வந்து இந்த சுண்ணாம்பு லைன் மேல நீ ஓடக்கூடாது தள்ளிதான் ஓடணும் அப்படின்னா அது கரெக்டா வந்துடும் அதுக்கு ஒரு ரிசர்ச் பார்த்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 20.05 வந்து 0.20 மீட்டர்ஸ் அதாவது 20 சென்டிமீட்டர் குறைச்சி ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம் 20.05 - 0.20 மீட்டர்ஸ் 19.85 இந்த ரேடியஸுக்கு பேரு கர்வ் ரேடியஸ் சிலர் கருப்பு ரேடியஸ் இருப்பாங்க சிலர் கருவு ரேடியஸ் இருப்பாங்க சிலர் மார்க்கிங் ரேடியஸ் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரிதான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ்ல இருந்து 20 சென்டிமீட்டர் கழிச்சு 19.85 மீட்டர்ஸ் கொண்டு வந்துட்டோம் இந்த 19.85 மீட்டர்ஸ் வச்சு தான் அந்த கருவு வரையணும் இந்த 19.85 மீட்டர்ஸ் இப்போ அந்த பையன் ஓடுறது பார்த்தீங்கன்னா அந்த ஆத்லெட் எதுல ஓடுவார் அப்படின்னா அந்த இன்னொரு இந்த ப்ளூ டாட்டட் லைன் போட்டிருக்கு பாருங்க அதுலதான் அவர் ஆத்லெட் ஓடுவார் அப்போ இப்போ அந்த ஆத்லெட் வந்து அந்த ஃபுல் லைன் போட்டிருக்கோம் 19.85 மீட்டர்ஸ் வச்சு கர்ப்பு ரேடியஸ் போட்டிருக்கோம் பாருங்க அது மேல ஓடுனா ஆத்லெட்டுக்கு அட்வான்டேஜ் அதனால மெட்டீரியல் அட்வான்டேஜ் கெயின் பண்ணா ஹி கேன் பி டிஸ்குவாலிஃபைட் சோ ஆத்லெட்டுடைய லெஃப்ட் லைன் அவருக்கு சொந்தம் அல்ல அவர் எதுலதான் ஓடி ஆகணும் அந்த டாட்டட் போட்டு பாருங்க அந்த லைன்ல தான் ஓடணும் அதுதான் அவருடைய ஆக்சுவலா ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் இதுதான் பேசிக் இதுல என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் மாறும்போது ரேடியஸ் மாறும் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் 38 மீட்டர் ஸ்ட்ரைட்டா இருந்தா என்ன ரேடியஸ் வருது 37.5 சைபரா இருந்தா அதுக்கு என்ன ரேடியஸ் வருது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கால்குலேட் பண்ணிருக்கோம் அந்த 2πr ஃபார்முலா வச்சு ஸோ நம்ம இங்க போட்டுக்கிறது 37 மீட்டர் ஸ்ட்ரைட் வச்சு போட்டோம்னா ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் 20.05 மீட்டர்ஸ் கரும்பு ரேடியஸ் 19.85 இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் வந்துருச்சு ரெண்டு கர்வ் வந்துருச்சு என்ன இதுல லேன்ஸ் போடணும் ஒவ்வொரு லேனுடைய பிட் வந்து 1.22 இங்க கொஞ்சம் பழைய ரூல்ஸ் புக்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா லேனுடைய பிட் வந்து 1.22 to 1.25 ஒரு ரேஞ்ச் இருந்தது இப்போ அந்த ரேஞ்சை எடுத்துட்டு ஃபிக்ஸடா வச்சுட்டாங்க 1.22 தான் பிட் அது லேன் செகண்ட் லேன் தேர்ட் லேன் ஃபோர்த் லேன் fifth lane, sixth lane. So, ரெண்டு கர்வ நம்ம முடிச்சிட்டோம் ஆறு ஆறு லேன்
அடுத்து என்ன பண்ணோம், லேன் கர்வ் முடிஞ்ச பிறகு நம்ம ஈஸியா ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிடலாம். சோ ஃபுல் ட்ராக் வந்துருச்சு. இப்ப ஏன் கேட்கலாம், ஏன் ஏழாவது லேன் வரையக்கூடாது, ஏன் எட்டாவது லேன் வரையக்கூடாது அப்படின்னு. 200 மீட்டர் ஸ்டாக்ல 6 லேனுக்கு மேல நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் கொடுக்கும் போது இந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு ஆத்லெட்டுக்கு பாத்தீங்கன்னா கரு ரெண்டிங்கே இருக்காது. ஸ்டாகர் எங்க வந்துடும்னா ஆல்மோஸ்ட் வெரி க்ளோஸ் டு தி ஸ்டேட் வந்துடும். அப்ப மற்ற ஆத்லெட்ஸ் எல்லாம் கருவில் ஓடும் போது அந்த ரெண்டு ஆத்லெட்ஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட் அவங்களுக்கு கிடைக்கும், கரு குறையும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் வரும். அதனால 6 லேன்ஸோட முடிச்சுக்கலாம், அதான் பெட்டர். இப்போ உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா தெரியுது, 200 மீட்டர் ட்ராக் நம்ம ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டோம். ட்ராக் வந்து நார்த் சவுத்தா இருக்கு பார்த்துங்க. இனி ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன். ஸ்டாகர் டிஸ்டன்ஸ்னா என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் லேன்ல ஓடுறவரு அந்த கருவில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஓடி செகண்ட் கர்வ் முடிச்சு ஹோம் ஸ்ட்ரைட்ல முடிக்கும் போது 200 மீட்டர்ஸ் கரெக்டா வந்துடும். ஆனா செகண்ட் லைன் ரன்னர் அதே பாயிண்ட்ல ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் கர்வ் ஓடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் முடிச்சு செகண்ட் கர்வ் ஓடி ஹோம் ஸ்ட்ரைட் முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரன்னரை விட செகண்ட் ரன்னர் கொஞ்சம் அதிகமாக ஓடுவேன். அதே மாதிரிதான் தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன் அண்ட் சிக்ஸ்த் லைன். அப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரே லேன்ல ஓடப்பட்டு ஒரே இடத்துல பினிஷ் வச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன்னரை விட செகண்ட் ரன்னர், தேர்ட் ரன்னர், ஃபோர்த் ரன்னர், ஃபிஃப்த் ரன்னர், சிக்ஸ்த் ரன்னர் மோர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ரன்னரோட இவங்க எவ்வளவு அதிகமா ஓடுறாங்க அப்படிங்கறத அந்த டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்றதுன்னா கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு வரும். அதுதான் இட் இஸ் நோன் அஸ் ஸ்டாகர்ட் டிஸ்டன்ஸ். அந்த ஸ்டாகர்ட் டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு ஒரு ஃபார்முலா, டபிள்யூ இன்டு என் மைனஸ் ஒன் இன்டு டூ பை. டபிள்யூங்கிறது விட் ஆஃப் த லேன், அது 1.22 மீட்டர்ஸ் கான்ஸ்டன்ட். என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லேன், எந்த லேனுக்கு இரண்டாவது நம்பர் லேனா, மூணாவது நம்பர் லேனா, நாலாவது நம்பர் லேனா அப்படிங்கிறது. பையுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் 3.1416. இப்ப ஃபர்ஸ்ட் லேனுக்கு வந்து ஸ்டாகர்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது, ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு 200 மீட்டர்ஸ் தான் வரும். செகண்ட் லைன் ரன்னர் பாருங்க, அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், 1.22 இன்டு 2 மைனஸ் 1, 2ங்கிறது அந்த ரெண்டாவது லேன், மைனஸ் 1 இன்டு 2 இன்டு 3.1416, 1.22 இன்டு 1 இன்டு 6.2832, 7.6655 வருது. அதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கோம், 7.67 மீட்டர்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஆத்லெட்டும் ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து ஆரம்பிச்சு ஓடுறதுக்கும் செகண்ட் லைன் ரன்னரை 1.22 தள்ளி ஓடுனார்னா அந்த ரெண்டு கருவில் ஓடுறது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.67 மீட்டர் அதிகம் ஓடுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் வச்சு அதே லைன்ல ஓட சொல்லி அங்கேயே முடிக்க சொல்லக்கூடாது. செகண்ட் லைன் ரன்னரே 7.67 மீட்டர் அதிகம் ஓடுறாரு. இப்போ தேர்ட் லைன் பாருங்க, தேர்ட் லைன் ரன்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன்னரை விட 15.33 மீட்டர்ஸ் அதிகம் ஓடுறார். ஃபோர்த் லைன் ரன்னர் பார்த்தீங்க அப்படின்னா 23 மீட்டர்ஸ் அதிகம் ஓடுறார். ஃபிஃப்த் லைன் ரன்னரை பார்த்தீங்கன்னா 30.66 மீட்டர் ஓடுறார், அதிகம் ஓடுறார். சிக்ஸ்த் லைன் ரன்னர் வந்து 38.33 மீட்டர்ஸ் அதிகம் ஓடுறார். ஸோ இந்த அதிகமாக ஓடுற டிஸ்டன்ஸில் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அது ஸ்டாகர்ட் ஸ்டார்ட்டாக கொடுத்துறோம். அப்ப பினிஷிங் லைன் காமனா வந்துடும். F1 இஸ் பினிஷ் லைன். இப்போ நம்ம ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் போடுறோம் பாருங்க, ஃபுல் ஸ்டாகர் கொடுக்குறோம். 200 மீட்டர் ஸ்டாக்ல 200 மீட்டர் ஸ்டார்ட் எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறது
finish line போட்டுறோம் FF1 full stagger second lane ல 7.67 அது எப்படி மெஷர் பண்ணனும் அப்படினா எப்படி ஃபர்ஸ்ட் லைன் ரன்னருக்கு வந்து இடது லைன் வந்து இடது பக்கம் இருக்கிற லைன் வந்து அவருக்கு சொந்தம் இல்லையோ அதே மாதிரி ஒவ்வொரு லைன்லயும் செகண்ட் லைனா இருக்கட்டும் தேர்ட் லைனா இருக்கட்டும் ஃபோர்த் லைன் ஃபிஃப்த் லைன் சிக்ஸ்த் அவங்களுடைய லெஃப்ட் சைட் லைன் அவங்களுக்கு சொந்தம் இல்லை அந்த லைன்ல அவங்க ஓடக்கூடாது அந்த லைன்ல இருந்து தள்ளி தான் ஓடணும் மினிமம் 20 சென்டிமீட்டர்ஸ் ஸோ அதை மார்க் பண்றதுக்கு தான் எப்படி மார்க் பண்றதுன்னா அந்த செகண்ட் லைன்ல 20 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி அந்த டாட்டடா வச்சிருக்கு பாருங்க அதுல டேப் வச்சு மெஷர் பண்ணோம் 7.67 எடுத்து ஸ்டாகர் மார்க் பண்ணோம் திஸ் இஸ் அ ஸ்டாகர் ஃபார் செகண்ட் லேன் 7.67 மீட்டர்ஸ் அடுத்து தேர்ட் லேன் 15.33 மீட்டர்ஸ் ஃபோர்த் லேன் 23.00 மீட்டர்ஸ் ஃபிஃப்த் லேன் 30.66 மீட்டர்ஸ் sixth lane 38.33 meters ipo full stagger mark panikam ipo first lane runner and the finish line liye aarambipar second lane runner 7.67 meters la potruka start la aarambipar third lane 15.33 meters la fourth lane 23.00 meters la fifth lane 36.66 meters la அந்த லாஸ்ட் லைன்ல சிக்ஸ்த் லைன்ல 38.33 மீட்டர்ஸ்ல ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி அதே லைன்ல ஓடி வரணும் ஓடி வந்து அந்த எஃப் ஒன் பினிஷ்ல முடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் 200 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இதுதான் ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் மார்க் பண்றதுக்குள்ள ஒரு சிஸ்டம் இதுல ஒரு சிக்ஸ்த் லைன் ரன்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது சிக்ஸ்த் லைன்ல ஆரம்பிச்சிட்டாரு ஓடும்போது ஃபிஃப்த் லைனுக்கோ ஃபோர்த் லைனுக்கோ வந்துட்டார்னா அவருக்கு டிஸ்டன்ஸ் அட்வான்டேஜா வந்துடும் இதுதான் ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல் அட்வான்டேஜ் மெட்டீரியல் அட்வான்டேஜ் எங்க வரும் இந்த ட்ராக்ல அப்படின்னா ரெண்டு கருவுல தான் வரும் ஸ்ட்ரெயிட்ல நீங்க எங்க இருந்து எங்க ஓடினாலும் 37 மீட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல ஓடினாலும் சரி சிக்ஸ்த் லைன்ல ஓடினாலும் சரி ஆனா கருவுல சிக்ஸ்த் லைன்ல இருந்து ஃபிஃப்த் லைனுக்கோ ஃபோர்த் லைனுக்கோ தேர்ட் லைனுக்கோ வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு மெட்டீரியல் அட்வான்டேஜ் கெயின் பண்ணாரு அப்போ அந்த ஆத்லட் நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அதே நேரத்துல செகண்ட் லைன்லயோ தேர்ட் லைன்ல ஓடிட்டு இருக்கிற ஆத்லெட் ஃபிஃப்த் லைன்லயோ சிக்ஸ்த் லைன்ல ஓடினா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஆனா இந்த மெட்டீரியல் அட்வான்டேஜ் வச்சு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவர் மெட்டீரியல் அட்வான்டேஜ் கெயின் பண்ணல அவருக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸை விட அதிகமாக தான் ஓடிருக்கேன் ஆனால் அவர் அப்படி அடுத்த லேனில் ஓடும்போது அந்த லேனில் ஓடிட்டு இருக்க ஆத்லெட்டுக்கு இவர் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாலோ ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணாலோ அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஸோ ஒரு ஆத்லெட்டை வந்து ரெண்டு ஸ்டேஜில் தான் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஒன்று வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் இன்னொன்று அப்ஸ்ட்ரக்டிங் அதர் ஆத்லெட் ஃபார் தேர் ப்ராக்ரஸ் ஸோ இது வந்து 200 மீட்டர்ஸ் ட்ராக்ல 200 மீட்டர் ஸ்டார்ட்டும் ஃபினிஷும் மார்க் பண்றதுக்கு ஃபுல் ஸ்டாகர் இப்போ இந்த ஃபுல் ஸ்டாகர் அப்படின்னாலே ஒரு ஆத்லெட் ரெண்டு கருவும் அதே லேன்ல ஓடும் இப்போ 200 மீட்டர்ஸ் ட்ராக்ல 200 மீட்டர் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்லெட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேன்ல ஓடுவாங்க ஸோ இஸ் அ ஃபுல் ஸ்டாகர் ஸோ ஒரு ஆத்லெட் ரெண்டு கருவு ஓடுனாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாகர் கொடுக்கும் இப்போ சில ஈவெண்ட்ஸ் இருக்கு 400 மீட்டர்ஸ் இருக்கு இப்போ அந்த ரூலை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர்ஸ் வந்து 200 மீட்டர்ஸ் ரூலவே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 4 கருவு ஒரே லைன்ல ஓடும் ஸோ 4 கருவு ஒரே லைன்ல கொடுக்கும் போது 2 ஃபுல் ஸ்டாகர் கொடுக்கணும் 2 ஃபுல் ஸ்டாகர் கொடுக்கும்போது என்ன ஆகும் பாருங்க 38.33 வந்து ஃபுல் ஸ்டாகர் இந்த 38 எடுத்தீங்கன்னா 76 மீட்டர் நீங்க ஸ்டாகர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆத்லெட்டுக்கு கருவே கிடைக்காது ஃபர்ஸ்ட் கருவே இருக்காது
ஸோ அதனால ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆத்லெட்டு மேக்சிமம் ஆஃப் 3 curves தான் ஒரே லேன்ல ஓட சொல்லணும். 3rd curve முடிஞ்ச உடனே, அந்த ஆத்லெட்டோட 3rd curve முடிஞ்ச உடனே அவர் கட் பண்ணி 1st lane வந்துக்கலாம். அப்போ அந்த கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்க கட் பண்றது அப்படின்னா 3rd curve முடிஞ்ச உடனே கட் பண்ணணும். அப்போ அந்த 1st lane ரன்னரே கட் பண்ண மாட்டார், 2nd lane ரன்னரே கட் பண்ணுவார், 3rd lane கட் பண்ணுவார், 4th lane கட் பண்ணுவார், 5th lane கட் பண்ணுவார், 6th lane கட் பண்ணுவார். கட் பண்ணும்போது 1st lane ரன்னரோட மற்றவங்க எல்லாருமே ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் கூட ஓடுவாங்க. அந்த கூட ஓடுறது தான் இட் இஸ் நோன் அஸ் டயகனல் எக்ஸஸ். அந்த டயகனல் எக்ஸஸ் நம்ம முதல்லயே ஸ்டாக்கர்லயே கொடுத்துட்டோம்னா அவர் கட் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது, சேம் டிஸ்டன்ஸ் வந்துடும். அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ கால்குலேஷன் ஆஃப் டயகனல் எக்ஸஸ், நமக்கு ஏபி தெரியும் 37 meters, பிசி தெரியும், ஏசி தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி நமக்கு தெரியும் 37 meters, பிசி தெரியும். அதை தெரிஞ்சு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா அந்த கட் பண்றதுல ஏசி எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடுவாரு அப்படிங்கிறது பாருங்க. ஒவ்வொரு சியும் போட்டிருக்கு, 2nd lane சி, 3rd lane சி, 4th lane சி, 5th lane சி, 6th lane சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வரும். அதை எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது பார்ப்போம். இப்போ 1st lane ரன்னர் 37 meters ஏபி கட் பண்ண வேண்டியது இல்லை, அவர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே அவர் போயிடலாம். ஆனா 2nd lane ரன்னர் சியில இருந்து கட் பண்ணி ஏக்கு வரார், அப்போ பி விட சி கொஞ்சம் அதிகமா ஓடுவார், அது எவ்வளவு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஏபி நமக்கு தெரிஞ்சிருச்சு 37 meters, பிக்கும் சிக்கும் நடுவில் உள்ள தூரம் 1.22 meters, அந்த லேனுடைய விட்டு தான் பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1.22. அடுத்தது பிக்கும் 3rd லேன்ல உள்ள சிக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2.44 meters. அடுத்த லேன் பாருங்க, பி சிக்கு வந்து 3.66 meters. நெக்ஸ்ட் 5th lane பாருங்க, B to C உள்ள டிஸ்டன்ஸ் 4.88 meters. லாஸ்ட் லைனுக்கு வந்து B to C உள்ள டிஸ்டன்ஸ் 6.10 meters. இப்போ ஒவ்வொரு லைனுக்கு தனித்தனியா கால்குலேட் பண்ணணும். 2nd lane அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஓடுறாரு, 3rd lane எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஓடுறாரு கட் பண்றதுனால, அது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன் 0, 2nd lane பாருங்க ஏசி சிக்கல் எவ்வளவுன்னு போட்டுக்கோ, ரூட் ஆஃப் 37 ஸ்கொயர் ஏபி 1.22 ஸ்கொயர். அதை கால்குலேட் பண்ணி ஏசி எவ்வளோ அவ்வளோ ஓடுறாருன்னா, அந்த 1st lane ஓடுறவர் 37 meters ஓடுவார், 2nd lane ரன்னர் வந்து கட் பண்ணுறதுனால 37.02 meters, அதாவது 2 centimeters எக்ஸ்ட்ரா ஓடுறார் 2nd lane ரன்னர். 3rd lane ரன்னர் பாருங்க 8 centimeters கூட ஓடுறார். 4th lane ரன்னர் 18 centimeters கூட ஓடுறார். 5th lane ரன்னர் 32 centimeters கூட ஓடுறார். 6th lane ரன்னர் 50 centimeters கூட ஓடுறார். இதுதான் நம்ம டேப்லெட் காலத்தில் கொண்டு வரோம். ஸோ 1st lane பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாகர் கிடையாது, ஹாஃப் ஸ்டாகர் கிடையாது, 1.5 ஸ்டாகர் கிடையாது, டயகனல் எக்ஸஸ் கிடையாது, 1.5 ஸ்டாகர் டயகனல் எக்ஸஸ் கிடையாது. இது எல்லாமே பாருங்க, ஃபுல் ஸ்டாகர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை வச்சு ஹாஃப் ஸ்டாகர் எடுத்துருக்கோம், ஃபுல் ஸ்டாகர் டிவைடட் பை 2, ஹாஃப் ஸ்டாகர் வந்துருச்சு. அந்த ஃபுல் ஸ்டாகரையும் ஹாஃப் ஸ்டாகரையும் நம்ம கூட்டி வச்சிருக்கோம், டயகனல் எக்ஸஸ் ஒவ்வொரு லேனுக்கும். இப்போ இந்த டயகனல் எக்ஸஸ்ல மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும், நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் மாறும்போது கர்வ் மாறும்,
அதே மாதிரி ஸ்ட்ரைட் மாறும்போது டயகனல் எக்ஸஸ் மாறும், ஆனா ஸ்டாகர் மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டாகர் கால்குலேட் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணது ஒரு ஃபார்முலா W(n-1)(2π). விட்டாதலே மாறினா மட்டும்தான் ஸ்டாகர் மாறும். விட்டாதலே மாறல அப்படின்னா ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் மாறாது, ஆனா கர்வ் மாறும். ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸோ கர்வ் ரேடியஸோ டயகனல் எக்ஸஸோ ஸ்ட்ரெயிட் மாறினா மாறும். அதனால அந்த கால்குலேஷன் 37 மீட்டர்ஸ் வச்சு மட்டும் போட்டோம். இப்ப 200 மீட்டர்ஸ் ட்ராக்ல 400 மீட்டர் ஸ்டார்ட் அண்ட் finish line F1 is equal to finish. இப்ப 400 மீட்டர்ஸுக்கு மொத்தம் ஒரு ஆத்லெட் 2 ரவுண்ட் ஓடணும். அப்போ 4 ஸ்ட்ரைட் ஓடணும், 4 கர்வ் ஓடணும். அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆத்லெட்ட 3 கர்வுக்கு மேல ஓட விடக்கூடாது. ஓடியாச்சுன்னா அந்த ஆத்லெட்டுக்கு வந்து அந்த அவுட்டர் லைன் ரன்னருக்கு வந்து ஸ்டாகர் வந்து ஸ்ட்ரைட்ல வந்துடும். அதனால மேக்சிமம் நம்ம கொடுக்கறது 1/2 ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அதுலயே ஓடிடுவாங்க. செகண்ட் ரவுண்டும் ஃபர்ஸ்ட் கர்வ் முடிச்சுட்டு அவங்க கட் பண்ணிக்கலாம். அது இப்ப பாருங்க 1/2 ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இது தேர்ட் லைன். Fourth lane, fifth lane, sixth lane. பாருங்க எங்க வந்துருச்சு பாருங்க 58.00 meters வந்துருச்சு sixth lane க்கே. Seventh lane போட்டீங்கன்னா எங்க வரும் பாருங்க, eighth lane போட்டா எங்க வரும் பாருங்க. சோ அதனால அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த கடைசியில ஒரு ஆத்லெட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டுக்குள்ளேயே போற மாதிரியா இருக்கும். கரு ரன்னிங்கே இருக்காது. மற்ற ஆத்லெட்ஸ் கம்பேர் பண்ணுற அட்வான்டேஜ். இப்போ 1/2 ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணாம அந்தந்த ஸ்டாகர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ரன்னர் வந்து அந்த ஃபினிஷ் லைன்ல ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து 11.53 1/2 ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ். அதே மாதிரி தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், சிக்ஸ்த் லைன். இப்போ இவங்க ஒவ்வொரு கர்வ் ஓடும்போது ஒவ்வொரு 1/2 ஸ்டாகர் அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டாகர் ஓடும்போது 1/2 ஸ்டாகர் முடிஞ்சிடும், செகண்ட் கர்வ் ஓடும்போது 2/2 ஸ்டாகர் முடிஞ்சிடும், சோ ஃபுல் ஸ்டாகர் முடிஞ்சிடும். தேர்ட் ரவுண்ட் வரும்போது 1/2 ஸ்டாகர் முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க கட் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸஸும் முடிஞ்சிடும். இதுல ஒரு பிரேக் லைன். சோ தி பிரேக் லைன் அப்படின்னா 37 மீட்டர்ஸ் எடுத்து எங்க இருந்து அப்படின்னா இந்த 2வது ஸ்ட்ரைட் முடிச்சு அந்த 2வது கர்வ்ல இருந்து 37 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு பிரேக் லைன் ஆரம்பிக்கும். அந்த பிரேக் லைனுக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம எக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆத்லெட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு அந்த ஃபர்ஸ்ட் கர்வில் ஓடுவார், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டு ஓடிடுவார், செகண்ட் கர்வ் ஓடிடுவார், செகண்ட் ஸ்ட்ரைட் ஓடிடுவார், தேர்ட் கர்வ் ஓடி முடிச்சுட்டு அந்த கிரீன் கலரை தாண்டினவுடனே அவர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நேரா ஸ்ட்ரைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் வந்துடலாம். இதுதான் 1/2 ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ். அப்போ ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ராக்ல ஒரு 400 மீட்டர்ஸ் ரன்னிங் நடத்தணும் அப்படின்னா 1/2 ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் கர்வ் அதே லைன்ல எல்லாரும் ஓடணும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஓடணும், செகண்ட் கர்வ் ஓடணும், ஹோம் ஸ்ட்ரைட் ஓடணும், தேர்ட் கர்வ் ஓடி முடிச்சுட்டு அந்த பிரேக் லைன்ல அவங்க கட் பண்ணிக்கலாம். அந்த பிரேக் லைன் எப்படி போடுறது அப்படின்னா 37 ஸ்ட்ரைட் எடுத்து ஒரு இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து அந்த ஸ்ட்ரைட் வச்சு ஒரு கர்வ் அடிச்சிடும். இட் இஸ் கால் பிரேக் லைன். ஸோ அந்த பிரேக் லைனை தாண்டின உடனே ஆத்லெட் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம். இது ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ராக்ல 400 மீட்டர் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் நடத்துல மெத்தட். அடுத்தது 800 மீட்டர்ஸ் நடத்துறது பார்ப்போம். ஸோ 800 மீட்டர்ஸ் அப்படின்னா அந்த ட்ராக்ல மொத்தம் 4 ரவுண்டு ஓடும். அது எப்படிங்கிறது பார்ப்போம்.
அதுக்கு தான் நம்ம வி ஃபாலோ ஆர்க் ஸ்டார்ட். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கரு ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஆர்க் ஸ்டார்ட் கரு ஸ்டார்ட் என்னொன்னு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் கால்ட் எக்லான் ஸ்டார்ட். இது வந்து ஒரு பிசிக்ஸ் டெர்மினாலஜி எக்லான் ஸ்டார்ட். அது எப்படி அந்த எக்லான் ஸ்டார்ட் போடுறது அப்படின்னா ரெண்டு கருவுடைய டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரியும் இன்னர் என்ன இன்னர் லைனுடைய 126 மீட்டர்ஸ் அதுடைய 1/6 தே டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் போத் கர்வ்ஸ் இதுதான் அந்த ஃபார்முலா 1/6 ஆஃப் தி டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் போத் கர்வ்ஸ் அதை கால்குலேட் பண்ணு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் போத் கர்வ்ஸ் 126 அதுடைய 1/6 வந்து 21 மீட்டர்ஸ் இப்ப பாருங்க 800 மீட்டர்ஸ் எப்படி போடுறது 1500 மீட்டர்ஸ் எப்படி போடுறது 3,000, 5,000, 10,000 வச்சு அந்த 21 மீட்டர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் லேன்ல இன்னர்ல மார்க் பண்ணும் 21 மீட்டர்ஸ் வச்சு எடுத்து அந்த கர்வ் டிரா பண்ணும் டிரா பண்ண 800 மீட்டர்ஸ் அந்த கர்வ் ஸ்டார்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ரவுண்ட்ஸ் ஸோ அங்கேயே அவங்க கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒருத்தர் நிற்பாரு கடைசி லைன்ல நிற்பாரு ஆர்க் ஸ்டார்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆன் யுவர் மார்க்ஸ் கோ கொடுத்த உடனே அப்படியே அந்த லாஸ்ட் லைன்ல இருக்கிறவங்க கூட அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடலாம் ஸோ 800 மீட்டர்ஸ்ல 4 ரவுண்டு ஓடணும் 3,000 மீட்டர்ஸ் அப்படின்னா 15 ரவுண்ட்ஸ் ஓடணும் 5,000 மீட்டர்ஸ் அப்படின்னா 25 ரவுண்ட்ஸ் ஓடணும் 10,000 மீட்டர்ஸ் அப்படின்னா 50 ரவுண்ட்ஸ் ஓடணும் அடுத்து இன்னொன்று நம்ம 1,500 7.5 ரவுண்ட்ஸ் ஓடணும் 7.5 ரவுண்ட் ஓடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் லைன் இதே 21 மீட்டர்ஸ் எடுத்து அந்த ஆர்க் அடிச்சு 1,500 மீட்டர்ஸ் ஆர்க்ஸ்டாக ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரும்போது ஹாஃப் ரவுண்ட் ஆயிரும் ஃபினிஷ் லைனுக்கு அதுக்கப்புறம் 7 ரவுண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஓடணும் ஃபினிஷிங் வந்து காமன் தான் ஸோ இட் இஸ் எ வெரி ஈஸி மெத்தட் டு கண்டக்ட் ஆர்க் ஸ்டார்ட்ஸ் 800 மீட்டர்ஸ் 3,000 மீட்டர்ஸ் 5,000 மீட்டர்ஸ் அண்ட் 10,000 மீட்டர்ஸுக்கு ஒரே இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது 7.5 ரவுண்ட்ஸ் ஓட வேண்டி இருக்கனால 1,500 மீட்டருக்கு மட்டும் அந்த அடுத்த கர்வுல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வச்சோம் அடுத்து 4x100 மீட்டர்ஸ் ரிலே ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் இப்போ இந்த ரிலேல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு ரூல்ல முன்னாடி ஆக்சலரேஷன் ஜோனு ஒன்று இருந்துச்சு ஆர் அட்வான்ஸ் ஜோன் ஒன்று இருந்துச்சு இப்போ அதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு ஆக்சலரேஷன் ஜோன் 10 மீட்டர்ஸ் இருந்துச்சு டேக் ஓவர் ஜோன் 20 மீட்டர்ஸ் இருந்துச்சு அந்த ஜோன் அந்த ஆக்சலரேஷன் ஜோனை எடுத்து டேக் ஓவர் ஜோன் டோட்டலாக 30 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால 30 மீட்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த டேக் ஓவர் ஜோன் இருக்கு ஃபினிஷிங் காமன் ஃபினிஷ் தான் இதுக்கும் 4x100 மீட்டர்ஸ் ரிலேக்கு வந்து ஒரு டீம்ல 4 பேர் ஓடுவாங்க ஒவ்வொருத்தரும் 100 மீட்டர் ஓடணும் ஸோ டோட்டலாக ஒரு டீம் வந்து 400 மீட்டர் ஓடணும் ஸோ 400 மீட்டர் வரும்போது அந்த டீம் வந்து ரெண்டு கரு ஓடணும் 4 கரு ஓடணும் 4 ஸ்ட்ரைக் ஓடணும் அப்படி வரும்போது 3 கரு தான் ஓடலாம்னு ஏற்கனவே ரூல்ல இருக்கு அதனால அந்த டீமுக்கு என்ன கொடுத்துறோம்னா வேர்ட் ஆஃப் ஸ்டாகர் டயகனல் எக்ஸஸ் கொடுத்துறோம் அந்த டீமுக்கே கொடுத்துறோம் ஏன்னா அந்த ஸ்டாகர் கொடுக்கறது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இல்லை ரிலேல அந்த டீமுக்கு தான் செகண்ட் லேன் தேர்ட் லேன் ஃபோர்த் லேன் ஃபிஃப்த் லேன் 6th lane, word of stagger plus diagonal access கொடுத்துட்டோம் இப்ப ஃபர்ஸ்ட் ரன்னர் இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க
ஸ்டார்ட் பண்ணி அவங்க 100 மீட்டர்ஸ் ஓடும். ஃபர்ஸ்ட் லேன் ரன்னருக்கு அது டேக் ஓவர் ஜோன். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த அந்த ஸ்ட்ரெயிட் முடிகிற இடத்துல வந்து கரெக்டா அவருக்கு 200 மீட்டர் முடியும். ஸோ அந்த முடிகிறதுல இருந்து 10 மீட்டர் முன்னாடியும் 20 மீட்டர் பின்னாடியும் போட்டுரும். அந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, அந்த எல்லோ கலர்ல போட்டுறது டேக் ஓவர் ஜோன். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் டேக் ஓவர் ஜோன். ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து செகண்ட் ரன்னுக்கு அங்கே பேட்டன் கொடுத்துருவார். செகண்ட் ரன்னருக்கு என்ன அப்படின்னா, செகண்ட் லேன் ரன்னருக்கு 11.53 கொடுத்துருக்கோம். இதுல ஒரு கர்வு தான் ஓடி இருப்பார், அதனால ஹாஃப் ஸ்டாகர் அவரை யூட்டிலைஸ் பண்ணிருப்பார். தி ரிமைனிங் ஃபுல் ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ் அடுத்த ஆத்லெட்ஸ் தான் கவர் பண்ண போறாங்க. ஸோ அந்த ட்ராக்ல 100 மீட்டர் எங்க இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 11.53 இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டாகரை கழிச்சிட்டோம்னா ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு அதுக்கு முன்னாடி 20 மீட்டரும் 10 மீட்டரும் பின்னாடி 20 மீட்டரும் போட்டு டேக் ஓவர் ஜோன் மார்க் பண்ணும். ஸோ தட் இஸ் அ டேக் ஓவர் ஜோன் ஃபார் தி செகண்ட் லேன் ரன்னர். அதே மாதிரி தேர்ட் லேன் சேம் ப்ரொசீஜர் தான், டிஸ்டன்ஸ் தான் மார்க். அவர் செகண்ட் லேன் ரன்னரு, தேர்ட் லேன் ரன்னரு, அதே மாதிரி ஃபோர்த் லேன், ஃபிஃப்த் லேன், சிக்ஸ்த் லேன், இவங்க பேட்டனை ஃபர்ஸ்ட் ரன்னர்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. டேக் ஓவர் ஜோனுக்குள்ள வாங்கிட்டு இங்க ஃபினிஷ் லைனுக்கு வரும்போது அடுத்த ஜோன் ரெடியா இருப்பார் தேர்ட் ரன்னர். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷ் லைன் தான் அவருக்கு 100 மீட்டர்ஸ், பின்னாடி 20 மீட்டர், முன்னாடி 10 மீட்டர் மார்க் பண்ணிடும். இப்போ அந்த ரெண்டாவது ரன்னர் ஓடி வராரு பாருங்க, அவருக்கு வந்து ஆஃப் ஸ்டாகர் எங்க முடியுமோ அதுல இருந்து முன்னாடி 10 மீட்டர், பின்னாடி 20 மீட்டர். ஏன்னா ரெண்டாவது ஆஃப் ஸ்டாகர் யூஸ் பண்றது அவர் தான். ஸோ அதனால ஆஃப் ஸ்டாகர் மெஷர் பண்ணி முன்னாடி 10 மீட்டர், பின்னாடி 20 மீட்டர் மார்க் பண்ணி மார்க் பண்ணியாச்சுன்னா அது அவருக்கு டேக் ஓவர் ஜோன். அதே மாதிரி தேர்ட்லேன்றாங்க. ஸோ அவர் பேட்டன் வாங்கிட்டார், வாங்கிட்டு அந்த பிரேக் லைனுக்கு போய் கட் பண்ணி உள்ள வந்துடலாம். ஏன்னா அந்த டீமுக்கு கொடுத்த ஒன் ஆஃப் ஸ்டாகர் பிளஸ் டைரக்ட் எக்ஸஸ் அந்த மூணாவது ரன்னர் முடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ரன்னர் ஒரு ஆஃப் ஸ்டாகர் முடிச்சாரு, செகண்ட் ரன்னர் ஒரு ஆஃப் ஸ்டாகர் முடிச்சாரு, தேர்ட் ரன்னர் பேட்டனை வாங்கிட்டு ஆஃப் ஸ்டாகரையும் முடிச்சிட்டாரு. கட் பண்ணதுனால அவருடைய டைரக்ட் எக்ஸஸும் அந்த டீமுக்கு முடிஞ்சிருச்சு. வந்து they will go for a common takeover zone. அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கு பாருங்க, அதுல காமன் டேக்ஓவர் ஜோனுக்கு வந்துடுவார். வந்து மூணாவது ரன்னர் நாலாவது ரன்னர் பேட்டன் கொடுப்பார் டேக்ஓவர் ஜோனுக்குள்ள. வாங்கிட்டு அவர் அங்கிருந்து காமன் ஜோன் வந்து 20 மீட்டர்ஸ் தான், முன்னாடி 10, பின்னாடி 10. ஸோ வாங்கிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார், ரேஸ் கம்ப்ளீட் ஆகும். So this is for 4 into 100 meters relay. Next, இதே 200 meters trackல 4 into 400 meters relay எப்படி மார்க் பண்றது? ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன் அண்ட் தேர்ட் ரன்னர் பார்த்தீங்க, டேக் ஓவர் ஜோன் 30 மீட்டர், தேர்ட் அண்ட் ஃபோர்த் காமன் டேக் ஓவர் ஜோன் வந்து 20 மீட்டர்ஸ் தான். அடுத்து 4 into 400 மீட்டர்ஸ் ரிலே ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். ஃபினிஷ் அதே பாயிண்ட் தான். அவங்களுக்கு என்ன பண்றோம்னா ஒன் ஆஃப் ஸ்டாகர் பிளஸ் டயகனல் எக்ஸஸ் கொடுக்குறோம். செகண்ட் லேன், தேர்ட் லேன், ஃபோர்த் லேன், ஃபிஃப்த் லேன், சிக்ஸ்த் லேன், ஒன் ஆஃப் ஸ்டாகர். இப்போ இந்த 400 மீட்டர்ஸ் ரிலேல என்ன அப்படின்னா, ஒரு ஆத்லெட் 400 மீட்டர் ஓடும். ஸோ நாலு பேரும் சேர்ந்து 1600 மீட்டர் ஓடும்.
இந்த ஃபர்ஸ்ட் ரன்னரை ரிலே பேட்டன் அவன் எடுத்துட்டு டூர் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஓடினா தான் அவருக்கு வந்து 400 மீட்டர்ஸ் முடியும். அதனால நாலு கரு ஓடணும், நாலு ஸ்ட்ரைட் ஓடணும். ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் ரன்னிங். ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து எடுத்துறாரு. இவங்களுக்கு டேக் ஓவர் ரன் வந்து 20 மீட்டர்ஸ் தான். அந்த டார்கெட்ல இருந்து 10 மீட்டர்ஸ் பின்னாடி 10 மீட்டர்ஸ் முன்னாடி 4x400 மீட்டர்ஸ் ரிலேக்கு டேக் ஓவர் ஸோனுடைய மெஷர்மெண்ட் 20 மீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கர்வ் அதே லேன், செகண்ட் கர்வ் அதே லேன், தேர்ட் கர்வ் அதே லேன் முடிச்சுட்டு அந்த பிரேக் லைன்ல உள்ள கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸஸ் கொடுத்துருக்கோம், டயங்கல் எக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வரும்போது இங்க அவங்களுக்கு ஒரு காமன் ஜோன் ரெடியா இருக்கு. 20 மீட்டர்ஸ் இருக்கு. தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் ஆஃப் தி காமன் ஜோன் இஸ் 20 மீட்டர்ஸ், காமன் டேக் ஓவர் ஜோன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் ஒன் ஆஃப் ஸ்டாகர் கொடுத்து ஃபர்ஸ்ட் கர்வ் அதே லேன், செகண்ட் கர்வ் அதே லேன், தேர்ட் கர்வ் அதே லேன், அந்த பிரேக் லைன்ல வந்து அவர் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம். வந்து அந்த ப்ளூ லைன் போட்டுருக்கு பாருங்க, அதுதான் காமன் டேக் ஓவர் ஜோன். அதுல வந்து செகண்ட் ரன்னர்கிட்ட கொடுத்துடலாம். செகண்ட் ரன்னர் பேட்டனை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன்லயே ஓடலாம். அவரு 2 ரவுண்ட்ஸ் ஓடி முடிச்சுட்டு மூணாவது ரன்னர்கிட்ட கொடுப்பாரு. மூணாவது ரன்னர் வாங்கிட்டு அவரும் ஃபர்ஸ்ட் லைன்லயே ஓடலாம். அதுக்கப்புறம் லேனே பார்க்க வேண்டியது இல்லை, அது பார்த்து ஃபர்ஸ்ட் லைன்லயே எல்லாருமே ஓடலாம். மட்டும் ஃபோர்த் ரன்னர் கொடுத்து ரேஸ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பேசிக் நாலேஜ் ஆஃப் ட்ராக் மார்க்கிங் ஆஃப் 200 மீட்டர் ட்ராக். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், 200 மீட்டர்ஸ் ட்ராக்குக்கு ஒரு ஃபிக்ஸட் ரூல்ஸ் வந்து ஃபெடரேஷன் வந்து கிடையாது. 400 மீட்டர்ஸுக்கு உள்ள ரூலை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இதுல ஃபாலோ பண்றோம். ஸோ அதனால அந்த ட்ராக் மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப அட்வான்ஸா போனது எதுனாலன்னா சிந்தட்டிக் சர்ஃபேஸ் வந்துருச்சு. ஏன்னா ட்ராக்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ராக் இருக்கு. மட் ட்ராக் இருக்கு, கிராஸ் ட்ராக் இருக்கு, சிண்டர் ட்ராக் இருக்கு. சிண்டர் அப்படிங்கிறது கோல் எரியப்பட்டு அதுல இருந்து வர்ற சாம்பலை வச்சு ட்ராக் போட்டது சிண்டர் ட்ராக் அது இருக்கு. அப்புறம் சிந்தட்டிக் ட்ராக் இருக்கு. ஸோ இப்ப இந்த சிந்தட்டிக் ட்ராக்லாம் வந்து இன்டர்நேஷனல் மீட்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால இந்த ரூல்ஸ் ஆர் ஃப்ரேம்ட். நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த மார்க்கிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ட்ராக்ல வந்து பேஸ்டிங் தான், அட்வர்சிவ் டேப் பேஸ்டிங். நம்ம அந்த ரூல் எடுத்து நம்ம ஒரு ஸ்கூல் மீட் நடத்த முடியாது, நம்ம பேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம சுண்ணாம்பு தான் போடணும். அப்ப அங்க போட்டிருக்க அந்த அதே மாதிரி லைன்ஸ் வந்து அதே கலர்ல இங்க போட முடியுமா, முடியாது. அதனால இந்த ரூல்ஸ் மெஷர்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா, நம்ம கிரவுண்டுக்கு எது ஃபிட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டயக்ராம்ஸ் போட்டதெல்லாம் ஏர் அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஒன்றும் நாலேஜ் கிடையாது. எங்களுக்கு ரெண்டு ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜில், மிஸ்டர் சிவா இன்சார்ஜ் ஆஃப் அத்லட்டிக்ஸ் அட் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ், அவர் தான் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொண்டு வந்தது. மிஸ்டர் எஸ் கணேஷ் அன்னதர் ஒரு சீனியர் ஃபேக்கல்டி ஆஃப் அவர் காலேஜ், இவங்க தான் இந்த கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த ட்ராக் மார்க்கிங்க 200 மீட்டர்ஸ் ட்ராக் மார்க்கிங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் ட்ராக் மார்க்கிங் டு கண்டக்ட் அட் தி ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவல். தேங்க்யூ.